ஆ ஹை ஹை சார், ஒரு ஒரு டவுட்டு சார். ஒரு ரேஷியோ சொல்லுவார், 100:1 அப்படின்ட்டு, பையருக்காகவும் எதுக்காகவும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு சப்ளையர் கிடைக்க எத்தனை பேர், நீங்கள் எத்தனை இன்குயரி அட்டன் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ எத்தனை பேருக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஜெனியூனான சப்ளையர் கிடைச்சாங்க சார், எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணீங்க? சப்ளையரா பையரா ரெண்டுமே சார். பையர் பத்தி ஒரு இது சப்ளையர் கேட்கலாம். ரேஷியோ சப்ளையர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஜெனியூனா இல்லை எப்படி அப்படின்னு. ஏன்னா நாம பார்த்தீங்கன்னா இப்போ சார் சொல்லுவாரு, இப்போ நாம பிச் பண்றது மேனுஃபேக்சர் தான் பிச் பண்றோம், பட் ஆனால் நாம தேடுறது அது மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளூர்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. பட் நாம போய் சைட் விசிட் பண்ணி என்ன எப்படி என்ன பண்றாங்க, ப்ரொடக்ஷன் ஓடுதா எப்படி எல்லாமே பார்த்தா நாம ஜென்யூனா இல்லையான்னு தெரியும் மோஸ்டா. அதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நாம டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாதான் அவங்க எப்படி ஃபினான்சியலா எப்படி இருக்காங்க, எப்படி சொன்ன டைத்துல ஆர்டர் ஓடி தராங்களா, அதெல்லாம் அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாம டிசைட் பண்ண முடியும். முன்னாடியே எல்லாத்தையும் கணிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களா. ஃபர்ஸ்ட் நாம அவங்க மேனுஃபேக்சரா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா கணிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா, அதை பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.